நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரு, ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் தான் நான் நிற்கிறேன். இப்போ நம்ம சேனலை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஃப்ரிட்ஜில் என்ன பிரச்சனை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. யா என்னாச்சு? ஸ்டெபிலைசர் வச்சிட்டீங்களா இல்லையா? யா ஸ்டெபிலைசர் வைங்க, எத்தனை தடவை படித்து படித்து சொல்லிட்டு போகிறோம். உள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா? வேணும் வேணாம், ஏன் அதை வந்ததுக்கப்புறம் எதுக்கு போகிறீங்க? செக் பண்ணிக்கலாம் முதல்ல என்ன பிரச்சனை. ஏன் டோரெல்லாம் கலந்து இந்த கஸ்டமர் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸ்டெபிலைசர் வாங்கி வைங்க அப்படி என்று வில்லேஜில் வந்து வோல்டேஜ் சப்ளை கம்மியாக இருக்கும் வைக்க சொல்லியிருந்தேன். அவங்க அதை அலட்சியப்படுத்தினாங்க, ஸ்டெபிலைசர் வைக்கவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறேங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாமே நான் செக் பண்ணேன், அது உங்களுக்கு லைவாக காட்டியிருக்கிறேன். இதில் வந்து என்ன பிரச்சனைங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நான் ரிலேவும் ஓஎல்பியும் கம்பரசர்லேருந்து கழட்டில் நல்லா பாருங்கள். இதில் வந்து நிறையா ஃப்ரிட்ஜில் நான் கழட்டி செக் பண்ணுவேன். இதில் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணியிருப்பேன். ரிலே ஆயில் இப்போ கழட்டாமல் கண்டினியூட்டி வருதா அப்படின்னு நான் இப்போ பார்த்துட்ருக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து கழட்டி செக் பண்ணியிருப்பேன். இதில் வந்து கழட்டாமல் செக் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக செக் பண்ணிகிட்ருக்கிறேன். கேமரா பிடிக்க ஆள் இல்லாதனால ஒரு கையில் கேமராவையும் ஒரு கையில் இந்த சீரிஸ் லேம்பையும் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணிட்டேன், கண்டினியூட்டி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, லைட் எரியுது. ஸோ ரிலேயில் வந்தியும் கண்டினியூட்டி வருது, ஓஎல்பிலையும் கண்டினியூட்டி வருது. இப்போ நமக்கு என்ன காட்டுதுன்னாக்கா ப்ளக் பாயிண்ட் போட்டால் கம்ப்ரஸர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆனால் ப்ளக் பாயிண்ட் போட்டோம்னாக்கா கம்ப்ரஸர் ஓடலை. சரி, அடுத்தது நம்ம வந்து இப்போ கம்ப்ரஸரை ரெண்டாக இப்போ நாம் பாகமாக பிரிச்சிடுறோம். அதாவது ரிலே ஓஎல்பியிலேருந்து தனியாக பிரித்து நம்மளோட வித்தவுட்டு ஒயரிங்கு போட்டு நம்ம வந்து கம்ப்ரஸரை இப்போ நம்ம டைரெக்டாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நமக்கு கம்ப்ரஸர் ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நான் லைன் போட்டுட்டேன், பெல் சுவிட்சையும் நான் கிளிக் பண்ணுறேன். கம்ப்ரஸரு ஸ்டார்ட் ஆகலை. ட்ரை பண்ணி பார்க்குறேன், 2-3 தடவை கிளிக் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் கிளிக் ஆகலை. அப்புறம் கம்ப்ரஸரை இப்போ சுவிட்ச் ப்ளக் பாயிண்ட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ கை வைக்கிறேன். நான் லைனில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ப்ளக் பாயிண்ட்டு பிடுங்கிட்டேன். பிடுங்கிட்டு அந்த டெர்மினலில் வந்து லைட்டாக ஹீட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். அதாவது ரீஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா டெர்மினலில் லைட்டாக கதை கதைங்கிற ஒரு ஹீட்டு இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும்
நம்ம வந்து ஒரு அதாவது நம்ம டைரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கொஞ்ச நேரம் அழுத்தி அழுத்தி பிடிச்சி விடணும். ரீஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்காம் ஷார்ட் ஆகியிருந்தேன்னா ஃபீஸ் எகிரிடும். இதில் வந்து ஃபீஸ் எகிரல, ஆனால் கம்ப்ரஸரே வந்து ஸ்டார்டிங், அதாவது நம்ம ஸ்டார்டிங் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கல. இப்போ பாருங்கள், நம்ம பெல் சுவிட்சு வச்சு இருந்து கூட நம்ம சுவிட்சு மேலே சந்தேகம் வரக்கூடாது இல்லையா. அதனால் உங்களுக்கு நான் டெஸ்டரை வச்சு நான் உங்களுக்கு அந்த லைன்லேயே அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியும் காட்டுறேன். பாருங்கள் ஸ்கார்க்கு வருது பாருங்கள். சில டைமில் வந்து பெல் சுவிட்சு ரிப்பராக இருந்தால் என்ன பண்ணுறது, ஃபால்ட்டாக இருந்தாக்கா அப்படின்னு கூட நினைக்க தோணும் பார்க்குறவங்களுக்கு. அதையும் நான் கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இப்போ டெஸ்டரையும் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பார்க் ஆகுது ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது கம்ப்ரஸரில் பிரச்சனை இருக்குது. இதை நான் செஞ்சதுக்கு இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னாக்கா, அதாவது கதை கதைனாக்கா ஒரு ஹீட்டு லைட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தொடர அளவில் ஒரு சூடு இருக்கும். அப்படி சூடு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது கம்ப்ரஸர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது இந்த கம்ப்ரஸரை வச்சு நம்மளால் ரெடி பண்ண முடியாது. வேறு கம்ப்ரஸர் இவங்க மாத்திரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன செய்யணுன்னாக்கா, ஃப்ரிட்ஜில் வந்து பீடிங் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எடுத்தும் நம்ம கம்ப்ரஸர் மாற்றிருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த கம்ப்ரஸ் அந்த ஃப்ரிட்ஜோட பீடிங்கெல்லாம் நல்லா இருக்கா, சரிச்சு போயிருக்கா. நம்ம கம்ப்ரஸர் மாற்றினா கூட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அந்த ஃப்ரிட்ஜோட பாடி தாங்குமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ரஸர் மாற்ற சொல்லணும். ரைட் நண்பர்களே, இன்றைக்கி இந்த கம்ப்ரஸரு ஃபால்ட் ஆகிடுச்சிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத கற்றுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குற மீந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது பேசணும்னு நினைக்கிறீங்க, அது என்ன உங்களுக்கு தடையாக இருக்குன்னு தெரியல. அதாவது ஒரு ஈகோவாக இருந்ததுன்னா கூட எட்டை வச்சுருங்க, இல்லை ஒரு கூச்சமாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருங்க. இது வந்து தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோங்கிறதுனால நான் உங்கள் நண்பன். ஓகேங்களா? உங்களுடைய சந்தேகங்களை தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேலும் பலன் அடையணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நட்புக்காக நான் இறங்கி வரும்போது நீங்களும் இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் பார்க்குறீங்களா ஒரு டயக்ராம், இது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நான் வித்தவுட் ரிலே ஒயில்பி டைரெக்டாக நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயரிங் டயக்ராம். இது எத்தனை பேருக்கு புரியுது புரியலன்னு கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து வீடியோவாக போட சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுகிறேன்.